ओम शरवण भवः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। स्कंधाय कार्तिकेयाय पार्वती प्रियनंदनाय च महादेव कुमाराय सुब्रह्मण्याय ते नमः। ओम शरवण भवा ओम शरवण भवा ओम शरवण भवा ओम शरवण भवा पराशक्तिये नमः। वाळ्वुक्कु आधारमाण நிறைவான நல்ல நல்ல அனுபவங்கள் கூடி வர வேணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஓம் சரவண பவா வாழ்வுக்கு ஆதாரமான ஸ்தலம் காலம் வைபவங்கள் எல்லாம் மங்களகரமாக இருக்க வேணும் என்றும் நம்மளுக்கு வாழ்க்கையை ஊட்டி கொடுத்த நம்ம குலம் நம்ம குடும்பம் நம்மளை வாழ வைக்கின்ற நம்ம குழந்தைகள் எல்லாம் வெற்றியுடன் இந்த பூலகத்தில் வாழ வேண்டும் என்றும் இதுவரைக்கும் நம்ம குலத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம குடும்பத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதனால தான் இங்கே இருக்கிறோம் வெற்றி இல்லாமல் இங்கே இருக்க முடியாது அப்போ அந்த வெற்றி எக்காலமும் நிறைவறுக்கணும் அதன் போலவே ஆயுள் பலம் வர்த்திக்கணும் ஆரோக்கியம் வர்த்திக்கணும் சுகம் சௌபாகியங்கள் எல்லாம் வர்த்திக்கணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு வசதிகள் வர்த்திக்க வேண்டும் என்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கல்பம் தான் ஆனால் மிகப்பெரிய வசதி தான் நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய வசதி தான் நம்மளுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய வசதி தான் நம்மளோட சுகம் சௌபாகியங்கள் எல்லாம் இதெல்லாம் சதா வர்த்திக்கணும் இதெல்லாம் வர்த்திக்கணும்னா அதுக்கு இந்த பிரகிருதி நம்ம கூட ரொம்ப ஐக்கியமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அந்த வீடு அந்த வீடு இருக்கும் ஸ்தலம் இதெல்லாம் நமக்கு நல்லா ஒத்துழைச்சா தான் நம்ம அங்கே இருக்கலாம் சுகத்தோடும் சௌபாகியங்களோடும் நம்ம வாழலாம் அதுக்காக தான் நம்மளெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய தவமாக்கும் மிகப்பெரிய தவமாக்கும் ஆத்மசாதனா ஆத்மசாதனையின் மூலியம் ஸ்தலம் காலம் வைபவங்களெல்லாம் மங்களமாகும் குலம் குடும்பம் குழந்தைகளெல்லாம் வெற்றியுடன் வாழும் ஆயுள் பலம் ஆரோக்கியம் சுகம் சௌபாகியங்கள் எல்லாம் வர்த்திக்கும் இதெல்லாம் ஆத்ம சாதனையின் மூலியம் நிச்சயமா பிரத்யக்ஷமாகும் ஆத்ம சாதனை தான் நமக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு நிற்கணும் அழகு அலங்காரங்கள் அனுபவங்கள் எல்லாம் ஆத்ம சாதனையின் மூலியம் தான் நிரந்தரமாக இருக்கும் எந்த ஒரு அழகுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ எந்த ஒரு அலங்காரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ எந்தெந்த அனுபவங்களை தேடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இதெல்லாம் நம்மளோட வாழ்வுக்கு அனுகூலமாக இருக்கணும்னா அது நம்ம ஆசைப்படுகின்றது போல நம்மளோட ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்க வேணும் என்றால் நிச்சயமாக இதெல்லாம் தவத்தோடு தான் இருக்கணும் ஆத்மாராதனையோடு தான் இருக்கணும் ஆத்மசாதனையோடு தான் இருக்கணும் அதுக்காகவே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு முயற்சியும் ஆத்ம ஆராதனையாகவும் ஆத்ம சாதனையாகவும் கண்டுகொள்ள வேண்டும் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் தாண்டவம் ஆடுகின்ற இந்த காலத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னா நிச்சயமாக நமக்கு சக்தி வேணும் ஞானம் வேணும் விசேஷமான யோகங்கள் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஜெயிச்சு காட்டலாம் அதனால் அந்த சக்தியை பெற்றுக்கொள்வதற்கும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும்
വിശേഷമാണ് യോഗങ്ങളെ പെട്ടിക്കൊള്ളുവതും സദാ ആത്മാരാധനയോടും ആത്മസാധനയോടും വാഴുവും നനച്ച് കുമ്പിടുവും ഉണർന്ന് കുമ്പിടുവും അനുഭവിച്ച് കുമ്പിടുവും ആനന്ദത്തെ അടയുവും ഓം ശരവണഭവ. വിശേഷമാണ് യോഗങ്ങളുടെ നമ്മളും നമ്മളുടെ വരുംകാല വാരിസുകളെല്ലാം വെട്ടിയുടൻ വാഴവേണമെന്ന് പ്രാർത്ഥന ചെയ്യുവോം. ഓം ശരവണഭവ, ഓം ശരവണഭവ, ഓം ശരവണഭവ, ഓം ശരവണഭവ.